மே மாதம் 16 தேதி இன்றைய இறைவார்த்தை யோவான் 14:23. இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் பல வல்ல செயல்களை ஆற்றினார். அவருடைய மறைப்பணிகளில் ஒன்றுதான் இந்த வல்ல செயல்கள் அல்லது புதுமைகள். திருத்துதர்கள், குறிப்பாக பவுலடியார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமை தன்னோடு இருப்பதை உணர்ந்தார். பார்வையற்று 3 நாள் அவர் இருந்தபோது தன்னுடைய உள்ளத்தில் ஒளிர்வதை அவர் உணர்ந்தார். அந்த ஒளிதான் தனக்கு தன்னுடைய கண்களுக்கு பரவி தனக்கு கண் பார்வை அளித்தது என்றும் நம்பினார். அதுபோல அவர் பணியாற்றிய இடத்தில் முடவன் ஒருவன் உள்ளத்திலே மனமாற்றம் அடைந்ததை உணர்ந்து குணம் பெறுகின்ற நம்பிக்கையும் இருந்ததால் பவுலடியார் அவனுக்கு நலம் அளிக்கின்றார். இது தன்னுடைய வல்லமை அல்ல, தான் யாரை பற்றி பறைசாற்றுகிறேனோ அவருடைய வல்லமைதான் என்பதை அவர்களுக்கு தெளிவுபட எடுத்து கூறினார். நாமும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அல்லது நம்முடைய சாட்சிய வாழ்வு மூலமாக நற்செய்தி பணியை நாமும் இந்த உலகில் தொடர வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்றது. ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனின் கட்டளையை ஏற்று திருத்துதர்கள் பல்வேறு இடங்களில் மறைப்பணி ஆற்றினார்கள். உம்முடைய வல்லமை மிக்க பிரசன்னம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியது. அதே பிரசன்னத்தை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கும் எங்கள் மத்தியிலும் இருப்பதை நாங்கள் உணரச் செய்திடும். எங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் வாழ்வின் மூலமாகவும் நாங்களும் நற்செய்தி தூதுவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.